காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு புஜி பாப்பா சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல காமிச்சோம். சரி ஓகே காய்ஸ், நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ. நிறைய பேர் வந்து பிசினஸா ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி நாங்களும் எங்க பாப்பாக்கு சூப்பர் சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். பட் சில இதெல்லாம் கொஞ்சம் பெருசாவே இருக்கு, நாங்க நல்லா நினைச்சு வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த ட்ரெஸ் தான் பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாப்பாக்கு டெய்லி யூஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்வெட்டர் ட்ரெஸ். அது எல்லாம் நிறைய ட்ரெஸ் அழுக்குலாம் இருக்கு, அழுக்கா நிறைய இருக்கு, ஆனா எல்லாமே அழுக்குல இருக்கு. சோ அதெல்லாம் காமிக்க முடியல, நாங்க நெக்ஸ்ட் டைம் அதை வாஷ் பண்ணி காமிக்கிறோம். இங்க பாருங்க இந்த ட்ரெஸ், இது வந்துட்டு பாப்பா கொஞ்சம் ஸ்வெட்டர் மாதிரி குளிர் மாதிரி இருக்கும். இது நாங்க டெய்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அது அடிக்கடி போடுவோம். அது அதுக்கப்புறம் இது இது சூப்பரா இருக்கும். அப்படியே பாப்பா அப்படி உள்ள விட்டு அந்த ட்ரெஸ் இதுவே சூப்பரா இருக்கும். போட்டு இது பண்ணி இப்படி அந்த ஒட்டுவாங்கல அதை ஒட்டிடலாம், சூப்பரா இருக்கும். இந்த ட்ரெஸ் நல்லா காத்து ஓட்டமா இருக்கும் பாப்பா. ஆமா, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் நீங்க பாத்துருப்பீங்க, என்னோட பர்த்டேல வந்து பாப்பா இந்த டிஷர்ட் அண்ட் மிதி போட்டுருப்பாங்க. இது சூப்பரா இருக்கும் பாப்பாக்கு, அழகா இருக்கு ட்ரெஸ்லாம். இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ண ட்ரெஸ். இப்ப நான் காமிக்கிறது ஃபுல்லா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ண, டெய்லி பாப்பாக்கு குளிக்க வச்சுட்டு என்ன போறோமோ அதான் காமிக்கிறேன். இதோ இது ஐட்டம் லூஸ் ஆகும் பாப்பாக்கு, சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்களேன், இது வச்சு பார்த்தா அழகா இருக்கும் பாப்பாக்கு, சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது இது வந்து டோரிமோன் ட்ரெஸ் பாருங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜாலியா இருக்கும் டோரிமோன், குட்டியா இருக்கு. நீங்க பாருங்க குட்டி குஸ்காக்கு அழகா இருக்கும் பாப்பாக்கு, கியூட்டா இருக்கும். அப்புறம் இது இந்த ட்ரெஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்துட்டு இரவு நேர சென்டையில பாப்பா போட்டிருப்பாங்க. என்னோட ஃபேவரட் ட்ரெஸ், அழகா இருக்கும் பாப்பாக்கு. இங்க வச்ச உடனே இவ்வளவு அழகா கியூட்டா இருக்குல்ல பாப்பாக்கு. புச்சி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா, நான் எழுத்தே பார்த்தேன். சரி எழுதுறது சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு சரி நான் பாப்பா அப்படியே வச்சுட்டு எடுக்கிறேன். இது வந்துட்டு டாமி ட்ரெஸ் பாப்பாக்கு. அந்த ஹாரி பாட்டர்ல சம்திங் ஏதோ ஒரு பாட்டுல டாமி சொல்றாங்க, என்ன பாட்டு தெரியல, ஏதோ ஒரு பாட்டு சம்திங் எதுவும் தெரியல எனக்கு. அதுல வரும் டாமி சூர்யா அந்த மாதிரி பேசுவான். சரி பேசு. டாமி பாக்குறது எப்படி தெரியுமா இருக்கும், காது எல்லாம் நீட் நீட்டா நீட்டா இருக்கும், அப்படியே குட்டியா இருக்கும், நாய் குட்டி மாதிரி இருக்கும், நின்று நடந்து வரும், நடந்து மனுஷன் அது. அப்படிதான் இருக்கும். அது பேரோட டாமி. அந்த பேரு பெருசானது அத்தை வாங்கிட்டு வந்தது இதுவும் எங்க அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க. மெலிசா இருக்கும் பாப்பாக்கு, இப்ப வெயில் டைம்ல கசகசன கொல, அதான் இது லூசா இருக்கும், அப்படியே கிளாத் சின்னதா குட்டியா இருக்கும். அவங்களுக்கு தெரியாம நிறைய பெருசு பெருசா இருக்கு தெரியாதுல, ஃபர்ஸ்ட் பிறந்த பிறந்த பாத்தாங்கல்ல, சைஸ் தெரியாம அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய ட்ரெஸ் பெருசு, டாமி ட்ரெஸ் தான் பா, டாமி ட்ரெஸ் நிறைய இருக்கு புஜி கிட்ட. அழகா இருக்கும் பாப்பாக்கு எல்லாம் இந்த மாதிரி நாட் கட்டுற ட்ரெஸ் எல்லாம் பாப்பாக்கு அழகா தான் இருக்கு. ஆமா ஆமா, இது வந்துட்டு தூக்கியே போட மாட்டோம், ஏன்னா நம்ம பாப்பா இப்ப என் சைஸ்க்கு வளர்ந்த ஒரு 15-16 இயர்ஸ் ஆனப்புறமா நம்ம காமிக்கல. இங்க பாரு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் போறந்தப்போ செகண்ட் டே போட்டீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் டே போட்டீங்கன்னு சொல்லிட்டு காமிச்சா அவங்க ஜாலியா போவாங்க. ஐ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போற ட்ரெஸ் எல்லாம் மம்மி அழகா எடுத்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பாப்பாங்க. ஏன்னா எங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி இல்ல பாப்பா. எங்க மம்மி அதான் எடுத்து வைக்கல. சோ இதான் நம்ம எடுத்துப்போம், நம்ம அம்மா எடுத்து வைக்கலாம் பரவாயில்ல, நம்ம நம்ம குழந்தைக்கு எடுத்து வைக்கலாம், அது சூப்பரா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க பாப்பா எல்லாம்.
அப்புறம் இது நிறைய பேர் வந்து எடுத்துருப்பாங்க, நீங்களும் அந்த மாதிரி எடுத்துருவீங்க. ஆமா பாப்பாவுக்கு ரொம்ப மெமரி சூப்பரா இருக்கும். அதெல்லாம் அந்த குட்டி பிறந்த வயசுல இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க போட்டோஸ் எல்லாம் எடுக்க கூடாது அப்படி சொல்றாங்க. அப்படி இப்ப இல்ல போனா எப்ப எடுக்கிறது, எடுக்க முடியாதுல்ல, அது எப்பயுமே எடுக்க திரும்பி நம்ம முடியாது. நினைக்கிறப்ப பாப்பா சின்னதா ஆக முடியுமா? ஆக முடியாதுல்ல, எடுக்கலாம் பட் ரொம்ப எடுக்க கூடாது சொல்றாங்க. ஓகே அவங்க சொல்றது கரெக்ட் அக்செப்ட் தான், நீங்க பண்ணிக்கிறேன். சொல்றது நான் நிறைய எடுக்க மாட்டோம், நாங்க சும்மா எடுப்போம். ஆனா ஆசைக்கு எடுத்து வச்சுப்போம். இதுதான் நாங்க பாப்பா போறது ஃபர்ஸ்ட் பாப்பா ஃபர்ஸ்ட் பிறந்த. போட்ட ட்ரெஸ்ஸே. பாப்பா வந்து ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தான் போட்டாங்க. அழகா பிறந்த உடனே அந்த எல்லாம் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா இதுதான் போட்டிருந்தாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, நாங்க கம்யூனிட்டி போஸ்டர் பாப்பாவோட ஃபேஸ் மட்டும் அப்படியே எமோஜி போட்டு போட்டுருவோம். அழகா இருக்கும் அந்த ட்ரெஸ், ஃபேவரட் ட்ரெஸ் தான். ஏன்னா பாப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, ரொம்ப பொக்கிஷ மாதிரி வந்துருமா நாங்க வச்சுப்போம் இதெல்லாம். அப்புறம் இது ஆரஞ்சு கலர் டி ஷர்ட், இது வந்து ஆரஞ்சு எங்களுக்கு பழம் ரொம்ப மாதிரி பிடிக்கும் இருக்கும் பாப்பா, பாப்பா. பெருசா தான் இருக்கும், இது இதெல்லாம் எல்லாம் லூசா அழகா பெருசா கியூட்டா இருந்தாலும் எங்க இருக்கும் வீட்டுல பாப்பா. எடுத்துட்டு வந்தது, இது எங்க வீட்டுல தான் எடுத்துட்டு வந்தாங்க. இங்க பாருங்க அழகா ஆனா இருக்கு, செம்ம அழகா இருக்கும் அந்த கியூட்டா ட்ரெஸ் போட்டு, இருக்கியா ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு. அப்படியே ஆரஞ்சு பழம் அப்படியே அழகா பீலா உரிச்சு சாப்பிடலாம் போல இருக்கும் பாப்பா, அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இது இது ஒரு குட்டி, இது வந்துட்டு ஒரு கொரியன் ட்ரெஸ் ஸ்டைல் ட்ரெஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா சொல்லுவாங்க. இந்த பாப்பா இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா கியூட்டா இருக்கு பாப்பா, இதெல்லாம் போட்டாலே அழகா போட்டா குட்டியா போட்டு ஒரு ட்ரௌசர் போட்டா சூப்பரா அழகா இருப்பாங்க சைனீஸ் பாப்பா. பாப்பா மாதிரி ஆயிடும். சைனீஸ் குட்டி இது லைட்டா பெருசா இருக்கும். ஏன்னா நான் ஆனா நான் அதை கரெக்டா வாஷ் தான், பண்ண இப்ப கரெக்டா தான் இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கு. நான் எல்லாமே இது பாருங்க. அப்ப எடுத்துட்டு வந்த பெரிய ட்ரெஸ் எல்லாமே இப்ப கரெக்டா இருக்கு. ஆமா இதுவும் குட்டியா இருக்கும், அழகா இருக்கும் பாப்பா. தானே கியூட்டா இருக்குல்ல, எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து ஜாலியா குட்டி குட்டியே சூப்பரா இருக்கும்ல, ஜாலியா போட்டுப்பேன். இப்ப இப்ப காமிச்சது மத்தான் எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணல நான் காமிச்சேன். இப்ப நாங்க என்ன சும்மா வெளில போய் கூட்டி வெளில போய் சி வெளில இதெல்லாம் டெய்லி யூஸ் தான கீழ இருக்குது. எதுடா கொஞ்சம் லைஸ் சைஸ் பெருசா இருக்கு, ஏதாச்சும் போடுவோம் நம்ம எப்பயாச்சும். அது நாங்க இப்ப தான் போ சரி காமிக்கிறாதியோ. இப்ப இது நாங்க போட்டோம் அப்படியே பாப்பாக்கு ஏன வருஷம் அப்படியே பெட்ஷீட் போயிட்டு எப்படி இருக்கு ஃபுல்லா அந்த மாதிரி செம்ம கியூட்டா இருந்தது. அழகா இந்த ரெஸ் போட்டு நாங்க ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதுல எப்படி இருக்கும் நீங்க வேணா பாருங்க. டோன்ட் போட் தெரியும் உங்களுக்கு. இது வந்து இங்க வந்து லைட்டா இப்படி கீழே இறங்கி ஒரு லேஷ் ஷோல்டர் இருக்கு, கரெக்டா இப்படி இருக்குன்னா இதோ இங்க பாருங்க காலே தெரியல பாப்பா, தூக்கம்லாம் இப்படி தெரியும் ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு குட்டியா இருக்கு பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம், ஆனா அழகா இருக்கும் அந்த ட்ரெஸ். அந்த அளவுக்கு பெருசா இருக்கு தப்பதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுவும் அந்த மாதிரி ட்ரெஸ் தான், இது சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பர் சூப்பரா. அது இதெல்லாம் எங்க அத்தை வாங்கிட்டு வந்தது, அதே அத்தை எங்க அத்தை எங்க அக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இது சூப்பரா இருக்குல்ல பாப்பாக்கு, இப்படி அழகா குட்டி குட்டி பெண் மாதிரி அழகா இருக்காங்க. அழகா பாப்பா கியூட் பாப்பா எல்லாமே. நெக்ஸ்ட் இதெல்லாமே இதெல்லாம் நாங்க இப்ப போறது இல்லை, ஏன்னா பாப்பா கொண்டு ஃபுல்லா இருக்கா, அதெல்லாம் நாங்க போறது இல்லை. அதோ இது இன்னும் போடவே அப்படியேதான் வச்சிருக்கு, புதுசா வச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்க. இது எல்லாமே ஃப்ராக் வந்துட்டு, அப்புறமா இதுவும் குட்டி ஃப்ராக், இது வந்து கொஞ்சம் லைட்டா வீடியமா இருக்க மாதிரி இருக்கும். இது சூப்பரா இருக்குல்ல சுடி, அழகா இருக்குல்ல, இதெல்லாம் கியூட்டா இருக்கு அழகா. பாப்பாவுக்கு லைட் கலர் எல்லாம் நீங்க போட்டு பாருங்களா, வேற லெவல்ல இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா அதை இதுவும் சேம் அதே கலர் இது, அப்புறமா க்ரீன் இதுவும் அதே கலர் தான் சேம், இதுவும் பிங்க்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவீங்கன்னா, அது சொல்லிட்டு இங்க பாருங்க என் சைஸ் கிட்ட இருக்கு. இவ்வளவு பெருசு பாப்பா போட்டா இங்க போகுது, தூரமா போகுது பாப்பா, கொஞ்சம் காலெக்ஸ் ஒட்டி ஒட்டி வச்சதா கரெக்டா இருக்கும். எப்ப செட் ஆகும் அந்த ட்ரெஸ் வந்து பாப்பாக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும்ல நீங்க சொல்லுங்க. இந்த இந்த சைஸ் வந்துட்டு பாப்பாக்கு என்ன இயர்ல கரெக்டா, ஒரு ஐ திங்க் ஒரு 1 இயர் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க எந்த வயசுல பாப்பாக்கு ட்ரெஸ் போட்டா கரெக்டாக பார்க்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் பாத்துட்டு இருப்பேன் யாராவது சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என் பெருசாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அம்மி அப்புறமா நான் இப்ப வந்துட்டு சும்மா வெளில அழகா போட்டு கூட்டிட்டு போனா இப்ப போட்டிருக்காங்க பாப்பா, அதுவும் ஜம்ப் ஷூட் தான் போட்டிருக்காங்க. இப்ப நாங்க வீட்டுக்காக ஜம்ப் ஷூட் போட்டிருந்தோம், அப்புறம் இது சூப்பரா இருக்குல்ல ஜீன் கிளாத்ல ஜம்ப் ஷூட், ஐயா அழகா இருக்கு. இது பேக்கெட் மாதிரி, இது பேக்கெட் தான் போ, ஐயோ இங்க பாருங்க பேக்கெட் இருக்குல்ல, ஏ பேக்கெட்ல இருக்கு ஜாலியில சூப்பரா இருக்கு மாதிரி ட்ரெஸ் இப்பதான் பாப்பாக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்க ஆரம்பிச்சது. முதல்ல பெருசா இப்போ இது இது பெருசா இல்ல, இது பெருசா தான் இருக்கு. இப்ப நீங்க பெருசா தான் இருக்கும், இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கரெக்டா இருக்கும். ஆமா இன்னும் ஒரு 4 இல்ல 5 மந்த் போன அப்புறம் கரெக்டா இருக்க பாப்பாக்கு. இது வந்து ஜம்ப் ஷூட்டா, அதுக்கப்புறமா அதோ இது தூ ஜம்ப் ஷூட்டா, இது அழகா இருக்கு கியூட்டா இருக்கு எல்லாமே பாப்பாக்கு. நீங்க பாருங்க கியூட் பாப்பா, முகத்தை
அது தூங்குறாங்க பாப்பா. சரிங்க பாருங்க. அப்புறம் இதுவா, இது ஜம்ப் ஷூட் தான். கட்ட அது பாரு பார்க்கலாம். கியூட்டா இருக்குல்ல பாக்கெட். ஏ பாக்கெட் இல்லப்பா, இது ஏமாத்திருக்காங்க. பாக்கெட் வைக்கிறேன்னு பாக்கெட் இல்ல, சும்மா இதை மட்டும் வச்சு விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து ட்ரௌசர் எல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாமே ட்ரௌசர்ஸ் தான். இதோ இது ஃபுல்லா ட்ரௌசர். தெரியல வீடியோ எக்ஸாக்ட் தெரியும். இது ஃபுல்லா எல்லாமே ட்ரௌசர்ஸ் தான். திருப்பி இப்படி இது ஃபுல்லா ட்ரௌசர்ஸ் தானா? அதுக்கப்புறம் இது இதுவும் ட்ரௌசர் தான். இங்க பாத்தீங்களா, யாரும் பாத்திருப்பீங்களா? குட்டியான பேண்ட்ரா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச தெருமா. நாங்க வேற லெவல்ல கண்டுபிடிச்சது. பாப்பாக்கு இந்த டிஷர்ட் போட, இந்த போட்டுட்டு வேற மேல எதை போட்டோம்? மேல வந்துட்டு ஒரு டிஷர்ட் போடுதான். ஏதோ டிஷர்ட் இப்ப காமிச்சல, அந்த இப்ப காமிச்சல அந்த நாட் கட்டற வச்சு குட்டியா இருந்ததுல பட்டன் இப்படி வரும், பட்டன் இப்படி வருமே அது போட்டுருந்தோம். இங்க பாருங்க சூப்பர், எவ்வளவு குட்டியா இருக்குல்ல பாப்பாக்கு, அழகுக்கு செம்ம கியூட்டா இருந்தவரே கரெக்டா இருந்தது பாப்பாக்கு. ஒருமா இது வந்துட்டு அத்தை எடுத்துட்டு வந்தாங்க. இது லைட்டா பெருசா இருக்கு, பட் இதால கரெக்டா இருக்கும். இப்ப கரெக்டா இருக்காது, கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு கரெக்டா இருக்கும் பாப்பாக்கு. இங்க பாத்தீங்களா, வா என் பர்த்டேக்கு அந்த டிஷர்ட் காமிச்சுல, அது கீழே வந்துட்டு இந்த மிடிதா போட்டிருந்தாங்க. கியூட்டா இருந்ததுல பாப்பாக்கு, இப்ப கூட வச்சு அழகா இருக்கு பாப்பாக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு அந்த பாப்பாக்கு நேம் வச்சோம். அந்த நேம் வச்ச ஃபங்க்ஷன்ல வந்து இந்த இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் நாங்க. அதோ இந்த ட்ரெஸ் தான். இது வந்துட்டு மேல டிஷர்ட் போட்டுட்டு அதுக்குள்ள வந்துட்டு இது இப்படி போடணும். அது இப்படி கால போட்டு இப்படி வந்து பாருங்க, பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கு. அது வந்து இப்படி வந்து இப்படி ஓடி. பாப்பாக்கு Dress சம அழகா இருக்கும். ஆ சம கியூட்டா இருக்கு இந்த Dress மே பாப்பாக்கு. அதுக்கு அப்புறமா அது இது இது குட்டி Dress பாருங்க. சின்ன குட்டியா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பாப்பாக்கு. ஆ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பாப்பா கைகே அந்த மைக்கே வச்சு யாரா வச்சிருப்பல அதுல இருக்கும் இது. அதுக்கு அப்புறமா அது இந்த Dress, இதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கியூட்டா இருக்கல அந்த Dress செம்மையா இருக்கு. இதெல்லாம் எடுக்கும் போது எடுத்தது தான் அந்த டால்பின் Dress. அப்பதான் அது மட்டும் அப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல நான் வச்சுப்பேன். இது வந்துட்டு பாப்பாவோட அந்த கெட்டிங் ரெடி அந்த மேக்கப் வீடியோல பாருங்க. பேபி கெட்டிங் ரெடி அந்த கெட்டிங் ரெடி சூப்பரா இருக்கு. இந்த Dress செம்மையா இருக்கும். இந்த கழுத்து கிட்ட வந்து இவன் கியூட்டா அழகா இருக்கு. அழகா இருக்கு அது. எனக்கு பத்தாது, அதெல்லாம் ஏமாத்தாதே. இல்ல இது வந்து ஜான்சன்ஸ் பேபி அந்த கிட்ல வந்துச்சு. இது இதோ சூப்பரா இருக்கு. இப்ப லைட்டா லூசா இருக்கு, பட் இருந்தாலும் ஓகே நல்லா இருக்கு. ஒரு சூப்பரா இருக்கு. நல்லா அந்த காட்டனா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு பாப்பாக்கு. இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்த உடனே அந்த கடைக்கு நாங்க எங்க Dress எடுக்க போயிருந்தோமா, சரி இல்ல இங்க பாப்பாக்கு இருந்துதான் நான் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. பட் பத்தாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாருங்க சூப்பரா இருக்கு. பார்த்த உடனே பாப்பாக்கு அழகா இருக்கு பாருங்கப்பா. வச்ச உடனே ஏஞ்சல் மாதிரி இருக்கு அழகா. இதெல்லாம் இது எல்லாமே பாப்பாக்கா. இன்னும் நாங்க நிறைய Dress இருக்கு, அதனா மெயினா Dress காமிக்கிற மறந்துட்டேன். பாப்பாவோட தீபாவளி Dress கியூட்டா இருக்குல்ல பாப்பாக்கு. இது பாப்பாக்கு செட்டா பெருசா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க வாங்கிட்டோம். ஸ்டார்டிங் சைஸ் தான் அப்பா. இதோட சின்னது கேடா இந்த கடையிலுமே கிடைக்கல. இது ரொம்ப நேரம் நாங்க தேடிட்டோம் சின்னது. அதெல்லாம் இத ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பார்த்தோம். வேற Dress-ஏ வேணாம்னு சொல்லிட்டாங்க ராஜீவ். இந்த நாங்க அன்னைக்கு போட்டதுல இருந்து இன்னும் போடல. பாப்பா கொஞ்சம் லைட்டா நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் போடலாம். ஆனா இப்பயே சைஸ் கரெக்டா தான் இருக்கு. ஓகே நம்ம பெருசா கூட போட்டுக்கலாம். இத அழகா இருக்கு பாப்பாக்கு, கியூட்டா இருக்குல்ல இந்த Dress. பாப்பா Tata, I'm going to family, so I'll go tata, bye!